திருமலையின்னா சொல்லிக்கொண்டே வருகின்ற கவிஞர் ரெண்டு வரியில் மிக அற்புதமான சொல்லாட்சி சொல்லியிருக்கின்றார்கள். புவிநாதன் நமக்காக தினம் நிற்கும் திருமலை. ஏன்னா அங்கே வெங்கடாஜலதி வந்து எப்பொழுதுமே நின்று கொண்டே இருப்பார். மக்கள் என் மக்களுக்காக அங்கே தவம் போன்றவர் காத்திருக்கின்ற ஒரு அற்புதமான காட்சியை இரண்டு வரிகளில் சொல்கின்ற வல்லமை பெற்ற கவிஞராக அவர்கள் கணபதிராமன் அவர்கள் திகழ்கின்றார்கள். பன்னீரை தூவி வரவேற்கின்ற திருமலை, கண்ணீரை மாற்றி கதிகாட்டும் திருமலை, காணாத சந்தோஷம் தருகின்ற திருமலை என்றெல்லாம் எழுதிய அவர்களுடைய திருப்பாதங்களை நான் தொட்டு வணங்கி உங்கள் பிள்ளையோ பேரனோ சொன்ன சின்ன எனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை இந்த மன்றத்தில் பதிவு செய்தேன் என்ற அளவில் உங்களிடம் சொல்லி வாழ்த்துகிறேன். வாழ்க வளர். வானம் பாடி பறக்கும் கானம் பாடி வார்த்தை கோடி இனிக்கும் யாகம் தேடி. வணக்கம், வெல்கம் பேக் டு வானம்பாடி. இந்த பகுதியின் இரண்டாம் சுற்றில் இவங்க எல்லாம் வந்து படத்தில் வந்த பேக்ரவுண்ட் சாங்ஸ், மாண்டேஜ் சாங்ஸ், பேக்ரவுண்ட் சாங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்படின்னா நடிகரோ நடிகையோ லிப் மூமெண்ட் இருக்காது, அவங்க கஷ்டங்கள் துன்பங்கள் சுகங்கள் பற்றிய ஒரு அசரீரி பின்னால்ந்து பாடிட்டுருக்கோம். அந்த மாதிரி பாட்டுகள் இப்போ துர்கா ரவிச்சந்திரன் வரப்போகிறாங்க. அவர்கள் படத்திலிருந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு, மெல்லிசை மாமன்னர் இசையமைத்த பாட்டு, ஜானகி அம்மா பாடின பாட்டு காற்றுக்கென்ன வேலி. Very beautiful song and neenga romba nanna paadinel. I think romba kashtamana paattu paadradhukku stage la romba kashtam indha paattu na ungalku eppadi anga irukku nu enak confirmed ah puriyirudhu because naanu indha stage la participate panni competition la evlo tension namma enna dhaan practice pannalum on stage tension irukum so namba 100% practice panna adhilendu definitely konja kammiya dhaan stage la varum adike it was a very very brilliant attempt romba nalla padinga thank you neenga anjila paattukala indha paattu edhukku aaru sutthila paadanum
ஒரு சுருதி கம்மி பண்ணி பாடலாம். ஏன்னா மேல் பஞ்சமம் வரும்போதெல்லாம் கஷ்டப்படுறீங்க, எனக்கு புரியுது. சம்டைம்ஸ் அந்த ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து இதில் ஆர்கெஸ்ட்ரேஷன் கம்மி. ஆக்சுவலி வாய்ஸுக்கு தான் நிறைய விவகாரங்கள் கொடுத்துருக்கார். அதில் ஜானகி அம்மா பாடுறாங்க சொல்லும்போது அந்த ஃபாஸ்ட் சங்கதிகள் எல்லாம் கொடுத்து பாடக்கூடியவங்க இருந்தால் தானே கம்போசிஷன் அந்த மாதிரி வரும். அடங்கி விடாது ஒரு சங்கத்தை ரொம்ப அழகாக பாடினீங்க, அது எங்களுக்காக இன்னொரு தடவை பாடினீங்கன்னா ரொம்ப ஆனந்தப்படும். கங்கை வெள்ளம் சங்கக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம். இப்போ அஞ்சலி பாடுங்க. இது இது கங்கை வெள்ளம், கங்கை வெள்ளம் சங்கக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம். சுகமா இருக்கு இல்லையா? பிரச்சனை இல்லை. மற்றபடி எனக்கு வேற கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை. அதனால் வந்த விளைவுகள் என்னென்ன தப்புன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒன்று முக்கியமான சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு புரியுது. தட் இஸ் திஸ் திங். பட் என்ன கம்போசிஷன் இல்லை. ஆஹா, இந்த மாதிரி பாட்டுக்கு எத்தனை அவார்டு கொடுத்தாலும் கம்மியாகும். ஆனால் ஒரு அவார்டும் கிடைக்கல. அது யார் எப்படி பேனலில் இருப்பாங்க, இதுக்கு எப்படி இது பண்ணணும் தெரியாது. இதுக்கு ஏன் நேஷனல் அவார்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. அப்படி கிடச்சிருந்தா நமக்கு எத்தனை அவார்டு விஸ்வநாதன் சாருக்கு, சுசீலா அம்மா, ஜானகி அம்மாவுக்கு கிடச்சிருக்கணும். போதும்மா, நம்ம கேட்குறோம், நம்ம என்ஜாய் பண்ணுறோம், நம்ம பாடுறோம், நம்ம செய்கிற பூஜையே போதும் அந்த மகான்களுக்கு. நம்ம இந்த ஸ்வர புஷ்பங்களோட நம்ம செய்கிற அர்ச்சனை இருக்கு, அது போதும் அவங்களுக்கு. காட் பிளஸ் யூ. இது என்னுடைய குருநாதர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல்கள். இதில் அந்த காற்றுன்னு துவங்கி ஏற்றுக்கொண்டேன்னு முடிக்கிற வரைக்கும் கவிஞத்தினுடைய முத்திரைகளை முழுமையாக பதிவு செய்த பாடல்களில் ஒன்று இது. காற்றுக்கு என்ன வேலி? எவனாவது காற்றுக்கு வேலி போடுவானா? கடலுக்கு எவனாவது மூடி போட முடியுமா? சங்குக்குள்ளார எவனாவது கங்கையை அடக்க முடியுமா? கேள்வி மேலே கேள்வி கேட்குறார். மங்கை நெஞ்சம் பொங்கும் போது விலங்குகள் ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். விலங்குகள்னால் ஒரு அர்த்தம் தடைகள்னு அர்த்தம், கைவிலங்கு என்று சொல்வார்கள். அதை சொல்லாமல் மறைவுரலாக அவர் சொல்கிறார். நான் வானிலே மேகமாய் பாடுவேன் பாடல் ஒன்று, நான் வானிலே தேவதை போல் பாடுவேன் பாடல் ஒன்றுன்னு கவியரசு கண்ணதாசனுக்கு என்ன வார்த்தை தெரியாதா? மேகம் பாடுதல் என்பது மழை பொடிதல். மேகம் எங்கே போய் மழை பொடின்னு தெரியாது, கிளம்பிடுச்சு, அந்த டிராவல் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் வானிலே மேகமாய் பாடுவேன், எங்கேயோ போய் ஒரு இடத்துல பொடிய போகிறேன், அது ஏன்னு தெரியாது என்று சொல்கின்றவர். நான் பூமியில் தோகை போல் ஆடுவேன். தோகைன்னா நான் தோகை தனியாக ஆடுமா? அங்கே ஒரு மயில் போல் ஆடுவேன். என்னுடைய ஆட்டம் சரியா இல்லையா, நான் ஆடுறது சரியா தப்பா என்ற ஒரு கேள்வியை நம் முன்னே வைப்பதற்காக கவியரசு அப்படி எழுதுகிறார். கன்று குட்டி துள்ளும் போது காலில் என்ன கட்டுப்பாடு? நீங்கள் அந்த கிராமப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கண்ணுக்குட்டி இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். அது பாட்டு கண்ணாபுடான்னு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல அவள் மாறிவிட்டாளாம். காலம் என்னை வாழ்த்தும் போது ஆசைக்கு என்ன தட்டுப்பாடு? என்னுடைய ஆசை சரியென்று இந்த காலம் ஏற்றுக்கொள்ளுமையானால் என்னுடைய ஆசைக்கு தட்டுப்பாடு என்று நாயகி கேட்கின்றாள். கண்ணதாசனை தவிர எவனும் இப்படி எழுத முடியாது. ஆக வாழ்க வளர்கள்.